வணக்கங்க, மயூரி தீபா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்குறோங்கன்னா பழனி போயிட்டுருக்குறேங்க. வீட்டிலேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் லாஸ்ட்டில் இருக்கிறேங்க, வடகோட்டில் இருக்கிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஊத்துக்குழிங்கிற இடம் வரும்போது ஷார்ட்கட் வந்து திருப்பூர் வழியாக போகிறத ஷார்ட்கட்டு. காலையில் டைம் பார்த்திங்கன்னா திருப்பூர் டிராஃபிக் ஃபுல்லாக இருக்குது, நம்ம வந்து இஞ்சு இஞ்சாக தான் நகரணும். அதனால் வந்து இதில் ஒரு 5 கிலோமீட்டர் தான் அதிகம். இந்த வழி பார்த்திங்கன்னா திருப்பூர் போகாத குன்னத்தூர், அப்படியே பார்த்திங்கன்னா செங்கப்பள்ளி, ஊத்துக்குழி, அப்படியே பார்த்திங்கன்னா படியூர், சிவன்மலை, காங்கயம், தாராபுரம், அப்புறம் அப்படியே நம்ம பழனி. ரெகுலராக எப்போ போல் பழனி வந்துடுறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தாராபுரம் வரைக்கும் நம்ம வந்து இந்த வழியே வந்துடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வழியாக போகும்போது ஊத்துக்குழி தாண்டினோடனே செம மலைங்க. இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, ஆனால் மலையில் சிக்கிட்டோம். இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்கே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட்டையான மழை பெய்யுது. கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலில் பார்த்திங்கன்னா விஞ்சில் போகலான்னு பார்த்தா குழந்தைகள்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். மச்சினம் குழந்தை பாரு, பொண்ணுன்னு பையனொன்று மயூரி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. தீபா ஏறிட்டுருக்கு, மச்சினம் மச்சினம் சம்சாரம் எல்லாருமே போயிட்டுருக்குறோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மயூரி எல்லாருமே போயிட்டுருக்குறோம். நாங்கள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மலையாகவே இருக்குது. இங்கே வந்து விஞ்சுக்கு போகலான்னா விஞ்சு பார்த்திங்கன்னா 3 ஹவர் கழித்து தான் நம்மளுக்கு வருன்னாங்க. அதனால் திருப்பி நாங்கள் கொடையை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக மழை குறைஞ்சிருச்சு. படி ஏறும்போது பார்த்திங்கன்னா மழை குறைஞ்சிருச்சு, ஏறிடலாம் அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு கொடையை கையில் வச்சுருக்குறோம். அப்படியே ஏறிடலான்ட்டு ஏறிட்டோம். எதுக்கு மழை வந்துருன்னு சொல்லிட்டு தான் ஆல்ரெடி கொடை கொண்டாந்துட்டோம். வீடியோ எடுக்க முடியுமா என்னென்னு தெரில, இந்த டைம் பார்க்கலாங்க. அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறேன், ஆனால் உள்ளே போய் எடுக்க முடியுமான்னு பார்த்துருவோம். நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டெப்லேயே ஏறிட்டோம், படிக்கட்லேயே போயிடலாம், ஆனத்தடை வேண்டாம் அப்படின்ட்டு. யானை போகிற படிக்கட்டு இருக்குது, அதில் போனால் இன்னும் லேட் ஆகும் அப்படின்ட்டு ஸ்டெப்லேயே ஏறினா கொஞ்சம் குயிக்காக ஏறல நின்று ஏறிடலாம், மழை வந்துருன்ட்டு சொல்லி முடித்து பார்க்குறக்குள்ளே திரும்பி பார்க்குறக்குள்ளே எல்லாம் மழை வந்துடுச்சு. திருப்பி வந்து மழை பெய்யறக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா ஈரம் இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா லைட்டாக தூறுது இப்போ தாங்க. இனி எப்போ பெருசாக பிடிக்குன்னு தெரியல, மேலே ஏறக்குள்ளே பிடிச்சிருதா என்னமோ தெரியலைங்க. மழை ஃபுல்லாக வர ஏறி வந்துட்டுருக்குறாங்க எல்லாருமே. மச்சினை மச்சின பொண்ணு, மச்சின மிஸ்ஸஸ்ஸு, மயூரி, தீபா எல்லோரும் வந்துட்டுருக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டோம். ஓகே, பாதி மலை ஏறும்போது மழை தொடங்கிடுச்சுங்க. மேலே வந்து வரேன், கொடையோடு நின்றுக்கிறோம். ஃபுல்லாகவே மழை கொட்டி கீக்குது, எல்லாம் வந்து ஓரம் ஓடி ஓடி நின்றுட்டாங்க எல்லோருமே. பார்த்திங்கன்னா இந்த மழை சீசனில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா 10 ரூபா டிக்கெட்டு, 100 ரூபா டிக்கெட்டு, 50 ரூபா டிக்கெட்டில் தான் அதிக கூட்டமே இருக்குது, ஃபுல்லாக இருக்குது திருன்னு கூட்டம். பார்த்திங்கன்னா பொது தரிசனத்துக்கு கூட்டமே இல்லைங்க. நாங்கள் மறுபடியும் போய் சுற்றி பார்த்தோம். அதில் நான் இவங்களெல்லாம் இங்கேயே நிற்க வச்சுட்டு சரி எது பொது தரிசனம் என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு பார்த்துடலான்னு போனால் பொது தரிசனத்தில் பார்த்திங்கன்னா ஆளே கம்மியாக இருந்ததுங்க. இங்கே டிக்கெட்டில் இருக்கிற கூட்டத்தை விடங்க அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கால் பகுதி கூட இல்லைங்க. இங்கே டிக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா அங்கே வரு 15 பேர் தான் இருந்தாங்க பொது தரிசனத்தில். ஆனால் ஈஸியாக டிக்கெட் பார்த்திங்கன்னா உள்ள அண்டர்க்ரவுண்ட். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கூட்டம் இல்லாதனால டைரெக்டாக இங்கே முன்னாடி தெம்பக்கமாக அந்த அன்னதானம் போடுறாங்களோ அந்த சைட்லேருந்து போயிட்டு இருக்குதுங்க. பாதியிலேருந்து பார்த்திங்கன்னா கூட்டமே இவ்வளோ தாங்க, அதிகமாக இல்லை. நாங்கள் போக போயிட்டே இருக்குது. ஒரு இடத்துல மட்டும் நிறுத்துனாங்க, உள்ளே பூஜைங்கிற இடத்துன்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துல மட்டும் நிறுத்தி 5 நிமிஷம் தாங்க திருப்பி விட்டுட்டாங்க. அதிகபட்சமே லைனில் போனது ஒரு 10 நிமிஷத்துலேயே நாங்கள் 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு வெளியே வந்தாலும் மழை வெளுத்து வாங்குது, போட்டு ஒன்றுமே கண்ட்ரோலே பண்ண முடியலைங்க. மேகம் மூட்டமாக இருக்குது மேலே ஃபுல்லாகவே, வீடியோவும் கவர் பண்ண முடியலைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இருக்குங்க, அடுத்த வீடியோவை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் நீட்டாக எடுத்து போடுறேன். ஏன்னா வீடியோ எடுக்க முடியலைங்க, எல்லாமே கனமழையாக இருக்குது. பார்த்திங்கன்னா எப்படியோ வந்து சாமி கும்பிட்ட தரிசனம், எங்கேயுமே இன்னும் வீடியோ எடுக்க முடியலைங்க. பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா மேக மூட்டமாக இருக்குது, ஃபுல்லாகவே இறங்குறக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இப்போ பார்த்திங்கன்னா இறங்கிட்டு இருக்கிறேங்க. பாருங்கன்னா மேலேருந்து இறங்கி வந்துட்டு இருக்கிறாங்க மயூரி, தீபா எல்லாருமே. பார்த்திங்கன்னா சின்ன தம்பி பாப்பா, மகிழினி பாப்பா, கௌசிக்கு எல்லாருமே வந்துட்டுருக்குறாங்க. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நனைஞ்சிட்டே தான் எல்லாம் ஏறுறாங்க, நனைஞ்சிட்டே தான் இறங்குறாங்க. ஆனால் இந்த மலையிலையும் பார்த்திங்கன்னா இந்த கனமலையிலையும் கூட்டம் கொஞ்சம் கூடி குறைஞ்ச வாடு இல்லைங்க. பழனி மலையில் சூப்பராக தரிசனம் பண்ணணும். ஆனால் போன உடனே சாமி கும்பிட்டு வருங்க, எல்லாம் கொடையை பிடிச்சிட்டு இப்படித்தான் நடந்து வந்துட்டு இருக்கிறேங்க. இவ்வளோதாங்க இந்த வீடியோ.
ஆனால் சூப்பராக இருந்தது தரிசனங்க. சீக்கிரம் சாமி கும்பிட்டு இறங்கிட்டேங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.